ஜமாஅத்துல் உலமா சபை நடத்திய 14வது ஷரீஅத் மாநாடு செய்தன் மகாதேவியில் பக்கீர் பாபா தர்கா திடலில் அம்பை வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக 14வது மாபெரும் ஷரீஅத் மாநாடு நடைபெற்றது. இதில் அம்பை வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை பொருளாளர் ஷேக் மீரான் மிஸ்பாஹி தலைமையில் கைராத்துல் இஸ்மா அரபி கல்லூரி முதல்வர் அப்துல் காதர் பாஹவி அசரத் உஸ்மானியா அரபி கல்லூரி முதல்வர் ஹைதர் அலி மிஸ்பாஹி அசரத் மற்றும் அரபி கல்லூரி முதல்வர் முகமது முஸ்தபா மஸ்லஹி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலச்செவல் பெரிய ஜிம்மா பள்ளிவாசல் இமாம் ஜாகிர் உசைன் அன்வாரி நன்றியுரையாற்றினார். இம்மாநாட்டில் குர்ஆன் மஜ்சில் சிறப்புரை துவா மஜ்சில் அறிஞர்களின் பேருரை உலமா விருது வழங்குதல் மற்றும் இளம் ஆலிம்களுக்கு பாராட்டு நிகழ்வு மற்றும் பல்வேறு தீர்மானங்கள் என அம்பை வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினர் சிறப்பாக நடத்தினர். இதில் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இங்கே நடந்தேறி கொண்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய மாநாடு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோடு மக்களுடைய பெருந்திரளான ஒரு கூட்டத்தோடு இங்கே நடந்தேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷரியத் மாநாடு எதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் வந்து இருந்து அவர்கள் கேட்ட செய்தியின் மூலமாகவே தெரிந்திருப்பார்கள். மட்டுமல்ல முகமது நபியை பற்றி தற்காலத்தில் கொஞ்சம் குறைத்து பேசப்பட்டாலும் அவர்களுடைய வாழ்வு எவ்வளவு நிறைவுக்குரியது, அவர்களுடைய வாழ்வு இந்த உம்மத்திற்கு மாத்திரமல்ல சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல உலக பொதுமக்கள் அனைவர்களுக்குமே அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியானது என்பதைத்தான் அவர்களுடைய வாழ்வியல் எடுத்து காட்டுகிறது என்ற ஒரு மணி நேர சொற்பொழிவு ஆன்மீக பெருந்தகை எஸ்எஸ் ஹைதர் அலி மிஸ்பாஹி அவர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதோடு இங்கே பேசியிருக்கக்கூடிய முஸ்தபா ஹசரத் அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னார்கள். பலதார திருமணங்கள் அதே போன்று திருமணங்களுடைய வயதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஷரியத் பாதுகாக்கப்படாமல் போய்விடுமோ என்ற அச்சம் இந்த சமுதாயத்தில் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லி ஷரியத் என்பது மார்க்கம் என்பது நம்மளுடைய உயிர், அந்த உயிர் பிரியக்கூடிய நேரம் ஏற்பட்டால் எதை வேண்டுமானாலும் நான் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இந்த சமுதாயம் அட்பட்டிருக்கிறது, தயாராக இருக்கிறது என்பதை உறுதியாக எடுத்து சொன்னார்கள். அதே போன்று இங்கே பேசியிருக்கக்கூடிய பெரும் பெரும் பேச்சாளர்கள் எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் ஹாஜா முஈனுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்புரையாற்றியது எங்களை மெத்த மகிழ்ச்சி அடைய செய்கிறது. இந்த ஜமாஅத்துல் உலமா சபை என்பது நம்மளை பொறுத்தளவிலே இன்னும் சமூக பணிகளை நிறைய எடுக்க இருக்கிறோம். இந்த சமூக பணி நிச்சயமான ஒரு முன்னேற்றத்தை இந்த சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல உலக மக்கள் அனைவர்களுக்கும் அது ஒரு முன்மாதிரியாக திகழும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் இந்த 14வது ஷரியத் மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கிறது.